வணக்கம் பொன்னி டிவி நேயர்களே, உங்களிடம் பேசுவது வசந்தா தேவமணி. நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, எப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க, அப்படிலாம் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, சேவை மனப்பான்மோடு வந்திருக்கிற அந்த அம்மாவை ஏன் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பதிவு போட்டிருந்தேன். அது பல பேர் பார்த்துருக்கீங்க, மகிழ்ச்சி. அதுக்குள்ளே பாருங்கள், இன்னொரு பதிவு உங்களுக்கு வருது. என்னென்னா, பிரியங்காவை பீகார் மந்திரி ஒரு பாஜக அவர் வந்து கிரிட்டிடைஸ் பண்ணுறார். யாரை? பிரியங்காவை அரசியலுக்கு பிரவேசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. அது ஏன் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா? பெண்கள்னா அரசியல் வரக்கூடாதா? பெண்களை கிண்டல் அடித்து பேசுகிற அளவுக்கு அரசியல் வளர்ந்து விட்டுதா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற பொம்பளைங்களாம் கிண்டல் பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏற்கனவே ஒரு அம்மாவை கிண்டல் பண்ணாங்கன்ட்டு நான் பதிவு போட்டிருந்தேன். இப்போ நீங்களே அதை ஆரம்பிச்சிட்டிங்களே கிண்டல் பண்ணுறதுக்கு, அது எந்த விதத்தில் சாத்தியமாக சொல்லுங்கள். ஒரு பெண் அரசியலுக்கு வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், துன்பப்படணும், அந்த அரசியலில் சாதிக்கணும், அதில் எத்தனையோ இழப்புகள் உண்டாக்கணும், உண்டாயிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தில் வர ஒரு மகளிரை நீங்கள் பெரிய மனுஷனுங்க நீங்கள் வந்து கிண்டல் அடித்து பேசுகிறீங்க. என்ன கிண்டல் அடிக்கிறீங்க? அவங்க அழகை விற்க வராங்க, ஏன் பயமாக இருக்கா உங்களுக்கு? பார்த்தா இந்திரா காந்தி மாதிரியே இருக்குது, அந்த ரூபத்தில் இந்த அம்மா வந்து இறங்கி இருக்க, இவ்வளோ நாள் அரசியலுக்கு வராது, திடீர்னு பிரவேசம் ஆகிருக்குன்னு உங்களுக்கு வயிற்றில் புளிய கரைகுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ நாள் அந்த அம்மாவை எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியாத இருந்த நேரத்தில் திடீர்னு பிரவேசமாக ராகுல் காந்தி தன்னுடைய சிஸ்டரை வந்து போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு புளிய கரைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தானுங்க போட்டிருக்காங்க, 40 MPக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு போட்டு அவங்க தலைவராக போட்டிருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக மாநிலம் ஃபுல்லாக பாருன்னு சொல்லி உண்டா அந்த அம்மா விட்டிங்கன்னா உன்னை எவ்வளோ உங்களுக்கு புளி கரைக்கும். அந்த அம்மா இருக்கிற துடிப்புக்கு இந்திரா காந்தி நடந்து வர மாதிரியே இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது சின்ன வயசில் இந்திரா காந்தி டப் டப் டப்புன்னு நடந்து வராங்க பாருங்க, அதே சாயல், அதே கிராப்பு. அதில் அவங்கள பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நான் சொன்னேன், இந்த மீண்டும் இந்திரா காந்தி வந்து விட்டால், பிரியங்கா மீண்டும் ஒரு இந்திரா காந்தி, நாட்டை ஆள போகிற ஒரு இந்திரா காந்தி, குட்டி இந்திரா காந்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். ராகுலுக்கு தான் எதுலேயுமே இஷ்டம் இல்லையே, அவர் அரசியலில் இருக்கிறதே வந்து நம்ம பாட்டை முப்பாட்டை நம்ம அம்மா அப்பா எல்லாம் அரசியலுக்காகவே உயிர் தியாகங்கள் பண்ணவங்க. அந்த உயிர் தியாகங்கள் பண்ணி நம்ம காங்கிரஸை இழந்துடக்கூடாது, போராடி பெற்ற இந்த காங்கிரஸை இழக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி, தான் அரசியலில் இருந்தாலும் தன் தங்கை அரசியலுக்கு வராமல் குழந்த குட்டிங்களோட நல்லபடியாக இருமா? எல்லாருமே அகால மரணம் அடைந்துட்டோம் இந்த கட்சிக்காக, அதனால் நீயாவது நல்லா இருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா அகில இந்த காங்கிரஸில் வந்து வேறு யாருமே கட்டி காக்க முடியாத நிலையில் வந்திருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அது தப்பு. ஏன்னா அந்த அதுக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு சம்மந்தம் இருக்குது, அதுவும் அவங்க அப்பா இழந்திருக்கு, அம்மா வந்து நோய் வாய்ப்பட்டுட்டாங்க. இந்த அரசியலை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பாட்டி செஞ்ச ஒரு தியாகங்கள், நம் முப்பாட்டம் செய்த தியாகங்கள்லாம் அழிஞ்சிருமே அப்படின்னு அவங்க கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். ஏன், ஒய் நாட், அவங்களுக்கு என்ன இது இல்லையா, அவங்களுக்கு என்ன சாமர்த்தியம் இல்லையா, எல்லாம் செய்யலாம். யாராவது பெண்கள் வந்து அரசியலுக்கு வராங்களோ தயவு செய்து முன்னுக்கு வாங்க. இப்போது பாஜகவில் பார்த்தீங்கன்னா அழகாக வானதி சீனிவாசன் கூட அழகாக இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம கிண்டல் பண்ண முடியுமா? குடும்ப பொம்பளையாக வராங்க, அரசியல் பண்ணுறாங்க, போகிறாங்க, காரில் வந்து இறங்குறாங்க, வீட்டுக்காரோட வந்து இறங்குறாங்க, அரசியல் பண்ணுறாங்க, அவங்க போயிடுறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை உங்களிடத்திலே வச்சுக்கிட்டு ஒரு இந்திரா காந்தி பாரம்பரியத்தில் வந்த ஒரு மகளிரை அசிங்கமாக பேசுகிறீங்க. தயவு செய்து இதை வன்மையாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கண்டிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் கண்டிக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் சும்மா இருந்தாலே நீங்கள் சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிலைக்கு வந்துடும். அது நாளாதாரமான அரசியல்காரங்கள்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம் அரசியலில் வந்து ஒரு பதவி எம்எல்ஏ எம்பி வாங்கிட்டோம்னா யாரை வேணாலும் பேசலாமா? பொம்பளைன்னா யாரை வேணாலும் பேசலாமா? ஆகமத்தம் மோடி அவர்கள் உங்களை டீ வித்த மோடின்றாங்க, கோ பேக் மோடின்றாங்க, அதெல்லாம் தாங்க முடியுமா சொல்லுங்க? உங்கள் ஆட்களால் உடனே துரத்திங்கன்னு ஓடுறாங்க. ஏன், இப்போ நாஞ்சில் சம்பத் இருக்கிறார், தினகரன் கிட்ட இருந்தார், அவர் வந்து யாரையோ பாஜகவில் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொன்னது, அவர் ஹோட்டலில் சாப்பாட்டுக்கிட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஹோட்டலையே போய் முற்றுகையிட்டு பாஜகக்காரங்க, நீ எப்படி எங்கள் ஆட்களை நீ பேசலான்னு ஓட ஓட விரட்டுறதுக்கு தயாராகி வந்தாங்க. அதை நான் அவங்க கட்சிக்காரர் வந்து தடுத்து அவரை காப்பாற்றிட்டுன்னு போனாங்க. இந்த அளவுக்கு பாஜகவில் ரவுடிசம் இருக்கா அப்படின்றத நாங்கள் அப்போ யோசித்தோம். ஆனால் ஒரு பீகார் மந்திரி வந்து ஜா வந்து இந்த அளவுக்கு தரங்கட்டமாக பேசுகிறாருன்னு சொன்னால் அதை கட்டிக்கணும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும்
அவருக்கு அறிவுரை சொல்லி இனிமேல் இப்படி நாளாதாரமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்யக்கூடாது என்று உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு புத்தரவிட்டு இனிமேல் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு செய்யுங்க. பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் அவளாக பார்க்குறாங்க, எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணும் ஆசை இருக்குது. ஆக மொத்தம் நாம் பெண்களுக்கு வழிவிட்டு அவர்களை தரைக்குறவாக பேசாமல் அவர்களை அரசியல் பிரவேசம் பண்ண அனுமதிக்குமாறு உங்களை பணியொன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.